எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம் வாக்கால பெருமக்களே, நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா MDPV. நம்ம சேனலில் ஆல்ரெடி டாப் 10 ட்ரக்ஸ் பேண்ட் இன் த வேர்ல்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட சீக்வல் தான் இது. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள், இல்லைனா இதை பார்த்துட்டு இப்போ பாருங்கள், ஒரு தெளிவு கிடைக்கும். முறை நம்ம வாக்கால பெருமக்களையும் சொல்லிட்டோம். ஸோ அதனால் எலெக்ஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் செஞ்சிடும். எல்லாரும் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருப்பீங்க. கன்ஃபார்ம் அவங்களை வந்து நிறைய பேருக்கு ஓட்டுரிமை இருந்திருக்கும். அப்படி ஓட்டுரிமை இருக்கிற எல்லாருமே கன்ஃபார்ம் ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போடணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகத்தை வந்து நம்ம பச்சையாக துரோகம் செய்யணும்னு அர்த்தம். நம்மளுக்காக நாமளே கஷ்டப்பட்டு போராடி வாங்கினது தான் பார்த்தீங்கன்னா இந்திய நாடு. இந்திய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசு ஆகிட்டோம். இப்படி ஆன குடியரசு நாட்டில் நாம் வந்து 17வது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்த போகிறோன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து எல்லாருமே கவனமாக இருங்க. யாரும் வந்து ஓட்டை விற்றுறாதீங்க. ஏன் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்க அப்படின்னா 1825 நாள் வரும். ஒரு லீப் இயரோடு சேர்த்து 1826 நாள் இது மொத்தமாக சேர்த்து நீங்கள் 500 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா, உங்களோட ரேட், அதாவது ஒரு நாளைக்கு உங்களோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.652, அதாவது 3.65 காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை ஒருத்தங்கிட்ட விற்கிறீங்க. ஒரு நாளுக்கு உங்களோட மதிப்பு அவ்வளோதானான்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் அதுக்கடுத்த விட MDPV, இந்த வீடியோ வந்து நான் கன்ஃபார்ம் மேக் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ அது. இது வந்து டாப் 10 பேண்ட் ட்ரக்ஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்றதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவில் நான் வந்து அப்போ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த வீடியோ வந்து நான் அப்போவே ரெடி பண்ணிவிட்டு அதை திரும்பி அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வேணாம், இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம போட்டு சமூகத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ என்ன பண்ணுறது, அதோடய வியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 375 வியூஸ் வந்து இன்றைக்கி வந்து அதிகரிச்சிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட வீடியோ தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து போட்டுருவோம். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். MDPV இது வந்து ஒரு ஸ்டிமுலண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம டாப் 10 ட்ரக்ஸில் சொல்லியிருப்போம். இந்த MDPV இருக்க காம்பவுண்ட் ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்டிமுலண்ட்டாக இருக்கும். நம்மளை வந்து ஊக்கம் வந்து அதை பயன்படுத்திக்க முடியும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இதை வந்து 1960 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் உருவாக்குது. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொஹிங்னர் ஐங்கல்ஹேம் அப்படின்னு சொல்ல போகிற அந்த டீம் ஃபார்ம் ஆகி அவங்க வந்து இதை கண்டுபிடிச்சி உருவாக்கி கொடுக்குறாங்க. இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல சிறந்த எண்ணத்தோடு அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது சூப்பரான ஒரு விஷயமா இருந்திருக்கு. நிறைய நோய்கள் வந்து குணப்படுத்தலாம் அது உருவாக்கியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து நாளடையில் வந்து தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒன்று, ஒரு தவறான செயல் அது. அவங்க வந்து குரோனிக் ஃபேட்டிங்னு சொல்லப்படுற நாள்பட்ட சோர்வு வந்து மனிதர்களுக்கு வந்து நிறைய அக்கறை ஆரம்பிக்குது 1950 காலகட்டங்களில். ஸோ அதை பார்த்து அந்த டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இது வந்து நம்ம தீர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரக்கை உருவாக்குறாங்க. ஸோ அதை உருவாக்கி அவங்க போய் கொடுக்குற கொஞ்சம் காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து போதைப் பொருளாக பயன்படுத்த ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 2004 வரைக்கும் யாரும் சரியாக கண்டுக்கல. அதுக்கு அடுத்த விட FDA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் வந்து தெரிய வருது இதை வந்து எலிகள்லாம் பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. ஓவர் டோஸ் ஆச்சுன்னா வந்து உயிரை கொள்ளும், சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இது வந்து தடை செய்யப்படுது. ஸோ இது தடை செஞ்சிட்டாங்க. 2011 வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இது வந்து தடை செய்யப்படுது யூஎஸில். அண்டு என்ன தான் தடை செஞ்சாலும் நம்ம எப்பயும் சொல்ல போகிறது தான், அவங்களுக்குன்னு தேவைப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு வாழ்வாங்க. ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைச்சி மாறிட்டாங்கன்னா அதையே இவங்க கால் தூசி அளவு கூட மதிக்க மாட்டாங்க. நிசத்தமான உண்மை, அதை சொல்கிறத விட கசப்பான உண்மை அப்படின்னு சொல்லும்போது மச் பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ அதோடைய பண்புகளை பற்றி பார்ப்போம். இதோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்கும். இது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர், அதாவது நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டது. ஸோ அதனால் அட்மாஸ்பியரில் இருக்க நீர் அது உறிஞ்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து கிறிஸ்டலாக இருந்தாலும் அது வந்து உருகி ஊற்றுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பவுடர் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அதுக்கடுத்து இப்படி இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒயிட்டில் இருக்கும், பியூர் ஒயிட் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யெல்லோஷ்டேனாக வந்து கன்வெர்ட் ஆகும். வென் எக்ஸ்போஸ் டு ஏர் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட கலரும் மாறும், இதோட ஸ்மெல் மாறும், எல்லாமே டோட்டல் டிஃப்ரென்ஸும் மாறும். இது வந்து பைரோலிடின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸாக இருக்குது. பைரோலிடின்னாவே ஒரு மீன் நாட்டத்தை வந்து கொடுக்கும். அதுக்கடுத்த விட நம்ம சொல்லத்தான் இதை வந்து நல்ல ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்துக்காக யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். வருத்தத்துக்குரியான செய்தி, அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பாங்கள்ல. ஆனால் நம்ம யாருமே அவங்களை மதிக்காமல் அந்த ஒரு விஷயத்தை வந்து தப்பாக பயன்படுத்தியிருக்கோம்.
நிறைய பேர் அங்கீகரிச்சிருக்காங்க. 2004 தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1960 எங்கே இருக்குது, 2004 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க, 24 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக போயிருக்கு. 7 வருஷம் கழிச்சு 7 வருஷமாக ஒரு டெஸ்ட் நடந்து 7வது வருஷம் முடிவில் சொல்கிறாங்க இது வந்து பேன் பண்ண வேண்டிய ஒரு ட்ரக் தான் அப்படின்ட்டு. அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு மைல்டாக அது வந்து ஒர்க் ஆகிட்டே இருந்திருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடி அதை பற்றி நிறைய விஷயம் பார்ப்போம். எம்டிபி வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போலவே அது மிகப்பெரிய ஒரு ஊக்கம் வந்து பயன்படும். இதை பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் அதாவது ப்ரைமரி சைக்காலஜிக்கல் அஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண சார், கொஞ்சம் காலத்துக்கு வந்து ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் எடுத்துக்கிறவங்கலாம் என்ன ஆகும் அப்படின்னா, 3-4 மணி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் திடீர்னு வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதய துடிப்பு வந்து ஸ்லோவாகும். அதுக்கடுத்து இன்னும் நிறையவே டிஃபெக்ட்ஸ்லாம் இருந்தாலும் இது வந்து உயிரை கொள்கிற அளவுக்குலாம் இருக்காது, பட் ஆனால் உயிரை கொல்றதுக்கு தூண்டி விடும். நம்மளை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிலேயே நம்மளால் துன்பத்துக்கு தோணும், நம்மளை நம்மளே அழிச்சிக்க தோணும், வந்து மிக மோசமான ஒரு மனநிலையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நிறைய வகையில் இதை எடுத்துக்கலாம், ஸ்மோக்கிங் டைரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படி முன்னாடி எடுத்துக்கிட்டாலும், இன்ட்ராபீனஸ் அப்படின்னு சொல்லப்படுற டைரெக்டாக ஊசி மூலிமா நரம்புகளில் இதை ஏற்றணும் அப்படின்னா, 3-5 மில்லிகிராம் நம்ம இதை ஏற்றணும் அப்படின்னா, இதோட எஃபெக்ட் ஆனது 5-20 மில்லிகிராம் எடுத்துனா எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கான எஃபெக்ட், ஒரு கொடுமையான எஃபெக்ட் அதுன்னு தரும். பட் இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ்லேயே வந்து காட்டுறாங்க. இது வந்து மிகவும் வருத்தத்துக்குரியமான ஒரு செயல். அது தணிக்கை சான்றிதழ்னு சொல்லி கொடுக்குறாங்க, கட்சிகளை பற்றி பேசுகிறேன் சொல்கிறாங்க, மதத்தை பற்றி பேசுகிறேன் சொல்கிறாங்க. இது வந்து சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலே என்னவோ சயின்ஸ் எல்லாமே தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாருமே அது எடுத்து பேசுறதுக்கு இல்லை. இப்படி நம்ம எதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, டிஃபெக்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டிஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவுமே கவலைக்கிடமான ஒரு நிலைமை நமக்கு தரும். நீங்கள் எவ்வளோ தான் சந்தோஷமான நிலைமை உங்களுக்கு இருந்தாலும், உங்கள் சூழ்நிலை இருந்தாலும், இதை நீங்கள் ஓவர் டோஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனம் புரியாத ஒரு சோகம் வந்து உங்களை தாக்கிடும். ஸோ இனம் புரியாத சோகம் தாக்குனாவே கோவம் கன்ஃபார்ம் வரும். கோவம் வந்ததுனாவே நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு மூர்க்கத்தனம் வந்து மனுஷனுக்குள்ளே அதிகமாக பரவி விட்டுரும். இது அதுக்கடுத்த விடியா இதுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட பிளட்டில் 10-15 மைக்ரோகிராம் பர் லிட்டர் இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நார்மல். அதுவே 50-300 மைக்ரோகிராம் பர் லிட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்நார்மல், அதாவது அந்த விக்டிம் வந்து பார்த்திங்கன்னா இது ஓவர் டோஸாக பண்ணியிருக்காங்க, அவர் வந்து அக்யூஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதில் இருந்து மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் உங்கள் பார்க்க காத்துட்டு இருக்கேன். அன்டில் தேங்க்யூ டு ஆல், எக்ஸல்சியர், ஜெய்ஹிந்த்.